சேனல் லாங் ஹேர் பிரின்சஸ் அண்ட் திஸ் இஸ் மீ கவிப்ரியா. பிரெக்னன்சி பீரியட்ல வந்து பெண்கள் எந்த மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு டெலிவரிக்கு அப்புறமா முடி கொட்டுற பிரச்சனையில இருந்து ஓரளவு சொல்யூஷன் கிடைக்கும், ஓரளவு வந்துட்டு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அதனால என்னுடைய ஹேர் ஃபால் எந்த அளவுக்கு நான் கம்மி பண்ணேன் அப்படின்ற விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ண போறேன் இந்த வீடியோஸ்ல. ஸோ கண்டிப்பா இது வந்து பிரெக்னன்சி அந்த டைம்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பார்க்கணும் அப்படின்னு இல்லை, அது தவிர மற்ற டைம்ல நார்மலா இருக்கிற கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும் யார் வேணா நீங்க வந்து என்ன மாதிரியான சாப்பாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றத பத்தியும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் அக்கவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து என்னுடைய ப்ரெக்னென்சி டைமில் நான் என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிட்டேன், ஸோ அதனால் என்னுடைய ஹேர் ஃபாலை வந்து நான் ஓரளவு கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ப்ரெக்னென்சி டைமில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமே என் மைண்ட் லெவலில் நான் வந்து செட் ஆகிட்டேன். ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி கண்டிப்பாக முடி கொட்டும் அப்படின்றது எல்லாருமே என்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றின ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு குழந்தை பிறந்து ஒரு 3 மாதத்தில் அது சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை வந்து நம்ம முகத்தை பார்த்து சிரிக்கிற டைமில் வந்துட்டு நம்மளுக்கு முடி கொட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் ப்ரெக்னென்சி டைம்லேயே வந்துட்டு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டு. நான் செக்கப் போகிற இடத்துல நான் நிறைய பேர் அவங்க சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்னென்னா ஃபோலிக் ஆசிட்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் நம்மளுடைய ஹெல்த்துக்காக கொடுப்பாங்க, இரும்புச்சத்து நல்லா இருக்கணும், நம்மளுடைய பாடி ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே கொடுப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ணும் அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணவே கிடையாது. நிறைய பேர் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு டூ மச் டேப்லெட்ஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக கைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எடுத்துக்கக்கூடாதுன்றதுன்னா நம்ம தேவையில்லாத நம்மளே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கூடாதே தவிர டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயங்களை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் என்னுடைய செக்கப்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு ஜென்ரலாக இந்த டேப்லெட்ஸ் என்னென்ன விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் நம்ம சாப்பிட்ணும்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த டேப்லெட்ஸ் எதுவுமே நான் வந்து மிஸ் பண்ணது கிடையாது. என்னுடைய ஹெல்த்துக்கு அது முக்கியம் அப்படின்னு நினச்சி நான் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம், என்னுடைய ஹேர் ஃபால் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுக்கு. அண்டு இன்னொரு விஷயம் வந்து சத்து மாவு நான் நல்லா எடுத்துக்கிட்டேன். இது வந்து எல்லாமே எப்படின்னா நான் அந்த டைமில் வந்து ப்ராப்பராக என்னுடைய ஃபுட்டு வந்து என்ன எடுக்கணுமோ என் குழந்தைக்கு மட்டும் இல்லை என்னுடைய முடிக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொன்னோம். சத்து மாவு அப்படின்றது வந்துட்டு நிறைய தானியங்கள்லாம் சேர்த்து நம்மளுக்கு வந்து செய்கிற ஒரு மாவு. அந்த மாவு வந்துட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப 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 ஹெல்தி. நான் கண்டிப்பாக அதை வந்து நம்மளே வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடையிலேயே உங்களுக்கு வந்து சத்து மாவு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அதை வந்துட்டு டெய்லி காலையில் வந்துட்டு நீங்கள் ஒரு பாலோ காஃபியோ டீயோ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சத்து மாவு கஞ்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப நிறைய சத்து இருக்குது, அதில் நிறைய தானிய வகைலாம் இருக்குது அப்படின்றதுனால அது ரொம்ப ரொம்ப ஹெல்தி நம்மளுடைய உடம்புக்கு. ஸோ அதனால் ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத் இந்த மாதிரி உங்களுடைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத் உங்களுக்கு வேணும்னா அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் சாப்பிட்லாம். இது எல்லாருமே பண்ணலாம். நான் ப்ரெக்னென்சி டைமில் முக்கியமாக இதெல்லாம் பண்ணேன். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரொம்ப நான் கேட்குறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், இதை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு பேரிச்சம்பழம், அதை வந்துட்டு நான் வாங்கி வச்சுப்பேன். ஒரு ஒரு மாதத்தில் 2 டப்பா வந்து நான் காலி பண்ணுவேன். ஸோ அது கடையில் விற்கிற லைன் டேட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதை வந்துட்டு வாங்கி வச்சுட்டு சும்மா இப்போலாம் எனக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 4 to 5 பேரிச்சம்பழம் எடுத்து நான் வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன். சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி சாப்பிடுவேன். ஆனால் அது வந்துட்டு எனக்கு அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு கூட ஒரு டைமில் ஆயிடுச்சு. அதாவது ஏதாவது சாப்பிட்ணும், அதுவும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு வேறு சொல்லி விட்டுட்டாங்களா. ஸோ அதனால் நான் அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக கண்டினியூ பண்ணி சாப்பிட ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய 3rd month நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி அந்த 3rd monthலேருந்து நான் வந்து பேரிச்சம்பழம் எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து என்னுடைய ஹீமோக்ளோபின் லெவல் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. என்னுடைய ஹெல்த்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இது வந்து இதுவும் முக்கியமான காரணம். அதே மாதிரி இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டதுனால கூட என்னுடைய ஹேர் ஃபால் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆஃப்டர் டெலிவரி. ஸோ நீங்களும் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களோ இல்லையோ நார்மல் டைமில் கூட நீங்கள் பேரிச்சம்பழம் வந்து எடுத்துக்கலாம். டெய்லி நீங்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 பேரிச்சம்பழமாவது நீங்கள் காலையில் இல்லை மத்தியானமோ ஈவினிங்கோ எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் அதை சாப்பிட்லாம். அது கூடவே வந்துட்டு இந்த பாதாம், முந்திரி, வால்நட் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அதையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்துட்டு டெய்லி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு பாருங்க. பிரெக்னென்ட்டா இருக்கிறவங்க முக்கியமா வந்துட்டு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ கொடுப்பாங்க. ஸோ அது வந்து குழந்தை வந்து நல்லா கலரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலா ஃபேக்ட் வந்துட்டு குழந்தை கலரா ஆகும் அப்படின்றது கிடையாது, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப சீராக இருக்கும், அது வந்துட்டு நம்மளுக்கு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளை சொல்லுவாங்க இந்த மாதிரி குங்குமப்பூ வந்துட்டு நம்மளுடைய பாலில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு இது மட்டும் இலை மட்டும் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் நான் வந்துட்டு நல்லாவே ஃபாலோ பண்ணேன். ஸோ அதனாலேயே நம்மளுடைய பாடியில் வந்துட்டு என்னுடைய பிளட் சர்க்குலேஷன்லாம் லெவல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பிளட் சர்க்குலேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் போது கண்டிப்பாக ஹேருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஸோ நம்மளுடைய இன்னர் சிஸ்டம் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். டைரெக்டாக நான் வந்துட்டு ஆயிலோ இல்லை பேக் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணி அதோடைய க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது. ஸோ இது வந்து டாப் டு பாட்டம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் இருக்குது நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் என்னுடைய ப்ரெக்னன்சி டைமில் ஃபாலோ பண்ணி நான் என்னுடைய ஹேர் ஃபால் வந்துட்டு ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். ஸோ ஹேர் ஃபால் இருந்துச்சு இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். பட் எல்லாருமே சொல்கிற அளவுக்கு நான் வந்துட்டு அவ்வளோ முடி வச்சுருந்தேன், எனக்கு வந்து டோட்டலாக ஒரு பாதி பர்சன்டேஜ் கூட இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எனக்கு வந்து முடி கொட்டி போகலை. ஸோ அதுக்கு காரணம் நான் நல்ல டயட் எடுத்துக்கிட்டேன், மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டேன், ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ். அது போக நம்ம வந்துட்டு ப்ரெக்னன்சின்னு இல்லாமல் மற்ற டைமில் என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கேட்குறதோடு நிறுத்திடாமல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதை வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஒரு 2 months நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட நான் என்னுடைய வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தொடர்ந்து தேவை. உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்ஸ்டா பேஜ் ஆர்ஜே கவிப்ரியான்ற இன்ஸ்டா பேஜ்லேயும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்கலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணிடுவேன். அண்ட் இப்போ வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கவுண்ட் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இந்த ஹேர் க்ரோத்துக்காக சில விஷயங்கள் டிப்ஸோடு நான் அவங்கள வந்து சந்திக்கிறேன். ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் மீ கவிப்ரியா சிங் டாடா பாய். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஸ்மைலிங்.